தெரிய வந்தா மடியில கட்டிக்க வாமன் சொந்த சங்கதி எல்லாம் மனசில் வச்சுக்கு நான் சும்மா பாட்டு படிக்க இதெல்லாம் ஓ வேலையா இந்த வாண்டுகள் எல்லாம் வந்து பாட்டு படிக்க சொல்லிக் கொடுத்துருக்கேன் குசும்பு வேலையே தெரியும்ல

என்ன சீரனே தெரியல நான் தெரிஞ்சி சொன்னாலும் நம்ப மாட்டேக்காரு ராத்திரி எல்லாம் அங்கடாக திரும்பிக்கிட்டு படிச்சுட்டு கிடந்தாரு யோ நான் தெரிஞ்சிட்டேன் यार தெரிஞ்சிட்டேன் 얘는 எத்தந்த சொல்றது முகம் கொடுத்து பேசக்கூட மட்காரு ஆ அத மனுஷக்கே சங்கடம் அடைஞ்சி குளிச்சிட்டு கோயிலுக்குப் போயிட்டு வரலாமேன்னு ரெடியானே அதுக்குலியும் நீங்க வந்து இப்படி கலாயக்கறியே இரு நானும் போய் பெரிய பவு குட்டிட்டு வரேன் பெரிய பவு நீயே சாந்ததான் கோயிலுக்கு போனும் சரியா ஏடி லில்லிடி அவர்க்கே கண்ணாலயே ஆவாது கறிச்சி

கூட்டு குடும்பம்னு அதுக்கு பேர் எதுக்கு வச்சுருக்காங்க எல்லாரும் கூட்டாக ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிறது தான் நமக்கு லேசாக தலைவலி மண்ட அடினாலும் பார்க்குறதுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் நான் எம்பிட்டு தப்பு பண்ணியிருந்திருக்கேன் இவ்வளவுக்கும் அத்தை என் சொந்த அத்தை அவளை நான் படாத பாடு படுத்தியிருக்கேன் ஆனால் என்னை எப்பவுமே விட்டு கொடுக்காம தானே பேசியிருக்கு பாரு நேத்து அதுக்கிட்ட பேசும்போது மனசு எம்பிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு நாளை என் மாமியா நம்ம நம்மளும் இப்படி இருக்கணும்னு அதுக்கிட்ட தான் கற்றுக்கணும்

ஆமா மச்சான் அதான் இன்னைக்கு சில்பா வர்றால என்ன இன்னும் நீங்கள் அக்காவை நம்பாமல் இருக்கிறது தப்பு அக்கா எம்பிட்டு மாறிட்டு தெரியுமா நான் இப்போ பேசுனதில் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுது நீங்க தேவையில்லாம அக்காவை தண்டிக்காதீங்க ரொம்ப நீ பேசல அப்புறம் நானே படியமாவ திரும்பவும் மாடிடுன்னு சொல்லிடுவேன் சரி சரி வாங்க பெரியப்பா பேசுவாங்க நம்ம போவோம் என்ன அப்படியே என்ன குறு குறு குறுன்னு பாக்குறீங்க நம்ம பொண்ணு பார்க்க வந்த மாதிரிலாம் பாக்குறியே நீ அடி சுப்புலட்சுமி இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் கண்ணே நம்ப முடியல எப்போ வாங்கத்தான் எனக்கு வெக்க வெக்கமா வருது நான் நான்தான் தான் இது சுப்புலட்சுமிக்கு வெட்கம் கூட பட தெரியும்னு இப்ப தானே தெரியுது என்ன மன்னிச்சிடுங்க நான் இனிமே எப்பவுமே குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டேன் அத்தையும் எவ்வளோ நல்லவங்கன்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் தான் முட்டாள்தனமான காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கேன் இனிமே எப்பவுமே நான் அப்படி இருக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஏ சுப்பு நீ திருந்தினது எம்பிட்டு பெரிய விஷயம் நானும் எத்தனையோ தெருவ சொல்லி பார்த்தேன் ஆனா நீ கேக்குறதாவே இல்ல இப்பதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன கோயிலுக்கு தானே போகணும் இன்னைக்கு லீவை போட்டுட்டு கோயில் பீச்சு பார்க்கு ஹோட்டலு தியேட்டருன்னு எங்கெல்லாம் போகணும்னு சொல்றியோ அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுல சமையல் செஞ்சு வச்சுட்டு வரேன் எல்லாரும் சேர்ந்து இங்கே சாப்பிடுவோம் அதென்ன நம்ம மட்டும் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு பீச்ச்க்கு பார்க்குக்கு அங்க இங்கன்னு சுத்துறது அதெல்லாம் வேண்டாம். நாயத்துக்குலமே பசங்களெல்லாம் கூட்டிட்டு வெளியே போவும். ஹரியே சுபு நீயை இது எனக்கு மேல மேல சாக்கு குடுக்காத. நிஞ்சிவலி வந்துடும் போல இருக்கு. போங்கடா. சரி நீங்க இருங்க நான் தோசை எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்குப் போய் வந்துறோம். சரிடி அப்படியே அப்படியே

அவரையை பார்த்துட்டு மெதுவா போடி உளுந்து கிளந்து கிடக்காது சீ இந்த சிவலட்சுமி திருங்கினதுல இருந்துதான் சீ இந்த குடும்பம் சீ சந்தோஷமா இருக்கு நாம சொல்லி அவ என்னைக்காவது திறந்தினாளா ஹ அவளாக திறந்தனேன்னு நினச்சாதான் திருந்த முடியுது சேம்மா சீ என்னை பார்த்த உடனே அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டேன் சேம்மா சீ என்னை மன்னிச்சிடுமா அன்னக்கு ஏதோ கோவத்தில் நான் உன்கிட்ட அப்படி பேசிட்டேன் சேம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாம போற என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா நான் பண்ணது தப்புதான் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அவரு கையை அறுத்துட்டு வந்த உடனே மனசு ரொம்ப சங்கடப்பட்டுருச்சு அதான் அப்படி பேசினேன் நீ என்ன அக்கறை இருக்க தான் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிற பேசுமா ஏ அவனை பார்க்க போனியே அவன் போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா அதனால இங்க வந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படித்தானே என்ன மணி இம்பிடி பிடிவாதம் பிடிக்கிறேன் அவர் சொன்னது உண்மைதான் அதுக்காக இல்லமா நானும் மன்னிப்பு கேட்கணும்னு வந்துதான் மன்னிப்பு கேக்கிறேன் என்கிட்ட பேசாதடி பெத்த வயிறு பத்து எரியுது வேற ஒருத்தர் சொல்லிதான் நீ மன்னிப்பு கேட்க வந்திருக்க நினைச்சாலே எனக்கு ஆறு ஒரு நான் உன் முகத்துல கூட முழிக்க விரும்பல என் மருமவா இத்தனை நாளும் தப்பு பண்ணிருந்தா ஆனா அவ என்னைக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ அப்பவே எனக்கு மனசு மாறிட்டு ஆனா என் வயித்துல பிறந்த பிள்ளை எவனோ ஒருத்த சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரல அந்த மன்னிப்பு எனக்கு தேவையில்ல வேலையை போய் பாரு பிடிக்கிற பாருமா வந்துட்டியா வா வா உட்காரு அத்தை என்னை மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது நான் உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டேன் இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் இனி தப்பா நடந்துக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்னமா பொண்ணு நீ ஏன் கால வந்து விழுந்துக்கிட்டு எலும்பு இதெல்லாம் ஒரு விஷயமா எலும்புமா நான் தப்பாவே எடுத்துக்கல எலும்பு என்னமா பொண்ணு நீ சின்ன பொண்ணாட்டம் இப்படி நடந்துக்கிற என் கால வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படி நீ என்னத்த பேசிட்ட ஏம்மா நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதான் போய் சாப்பிடு உனக்கு சுப்புலட்சுமி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா போய் சாப்பிடு மனசுல எதையும் வச்சுக்காத நான் உன்னை பேசினதெல்லாம் ஏதாவது தப்பா உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருமா ஐயோ அத்த நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசிட்டேன் இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இனி நான் தப்பா நடந்துக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அத்த என்ன மணி இந்த வீட்டு மருமக இந்த வீட்டு குத்து விளக்கு நீ எல்லாம் கலங்கலாமா எந்த தப்பும் இல்லை தப்பு பண்ணாதவங்க யாரு இதெல்லாம் சகஜம் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நீ உன் புருஷன் குழந்தை குட்டின்னு எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் என் ஆசை போய் சாப்பிடு சரிங்கத்த ரொம்ப தேங்க்ஸ் என்னடி நீ மறுபடியும் மறுபடியும் தேங்க்ஸ் மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த குடும்ப பொண்ணு போ நீ சந்தோஷமா இருந்தால் தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் போய் சாப்பிடு சரிங்கத்த நில்லுமா எங்க போற நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பதில் சொல்லாம ஓ மருமக கறியலாம் உன்னால மன்னிக்க முடியுது ஆனா நீ பெத்த பொண்ணு என் மேல உனக்கு பாசமே இல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை என்ன ஏதன் கூட கண்டுக்காம போயிட்டு என்னடி சொன்ன என்ன சொன்ன உன்னை கண்டுக்காம மருமகளை மன்னிக்கிறண்ணா அடியே அவா மருமக வேற வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ அவா அப்படித்தான் இருப்பா ஆனா நீ ஏ வயித்துல பிறந்த இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்ல எல்லாரும் எப்படின்னு உனக்கு தெரியும் ஏன் வயித்துல பிறந்த நீ ஏன் இப்படி நடந்துகிட்டனா அவ வேற வீட்ல இருந்து வந்த பொண்ணு இந்த வீட்ல எப்படி நடந்துக்குவா அவ நடந்துக்கிட்டா அது தப்பு கிடையாது ஆனா இங்கேயே இருந்துகிட்டு ஏன் கையால சாப்பிட்டு ஏன் கையால வளர்ந்து உன் கையால என் கண்ணை குத்துறியே இது தாண்டி தப்பு அப்போ நீ என்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படித்தானே நீ பேசின பேச்சுக்கு உன்னை என்னால் மன்னிக்க முடியாது இங்க பாரு அவன் தானே வேணும்னு சொன்னேன் உங்க அப்பா அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த கல்யாணத்துல கூட நான் நிக்க மாட்டேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போ இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அடியே உன் அக்காவை கூட நான் மன்னிச்சுட்டேன் அவள் பண்ண தப்பு கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் நீ அவனுக்காக இந்த வீட்டுக்குள்ள என்ன எதுத்த கேள்வி கேட்குற நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சது தான் நான் பண்ணது தப்பு இங்க பாரு அவ கிட்ட போய் உட்காந்து நீ மருமகளா இருப்பல்லா அப்போ தெரியும் இந்த ஆட்டாவோட வலி என்னன்னு இந்த அம்மா சரியான பிடிவாதக்கடி உனக்கு இருக்கிற பிடிவாதம் நீ பெத்த பொண்ணு எனக்கு இருக்காதா அதையும் பார்ப்போம்